சுற்றி பல வகையான அலைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சவுண்டுன்னு ஒரு அலை, அது வந்து காற்றுல உருவாகக்கூடிய ஒரு அலை. ஒரு குளத்துக்கு போனீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அலை உருவாகும், அது நீர் அலை. ஒரு கயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கயர்ல கூட வந்து அலை உருவாகும். இதை தாண்டி ஒளி, எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அலைகள் அப்படின்னு சொல்லலாம். அலைகளில் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் ஏற்படும், சில இடங்கள்ல வந்து விரிவுகள் ஏற்படும். சுருக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருந்தால் வேவ் லெந்த் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி விரிவுகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கி லோ ஃப்ரீக்குவன்சி வேவ், ஹை வேவ் லென்த். மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஃப்ரீக்குவன்சியும் வேவ் லென்த்தும் எப்படி இருக்கும் அதை சொல்கிறது தான் வந்து டாப்ளர் எஃபெக்ட். எடுத்துக்காட்டுக்கு இந்த வாத்து ஸ்விம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, வாத்துக்கு முன்னாடி உள்ள வேவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேவ்ஸாகிட்டு ஃபார்ம் ஆகுது, அதாவது ஃப்ரீக்குவன்சி அதிகமான வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. வாத்துக்கு பின்னாடி உள்ள வேவ்ஸ் எல்லாமே வந்து அதாவது பெரிய பெரிய வேவ்ஸாகிட்டு ஃபார்ம் ஆகுது. ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள வேவ்ஸ் எல்லாமே சின்னதாகிட்டு ஃபார்ம் ஆகும், அதுக்கு பின்னாடி உள்ள வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக ஃபார்ம் ஆகும். ஏதாவது கப்பல்லையோ படகுலையோ நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம். இதே மாதிரி சவுண்டும் ஒரு அலை தான். நம்மளை நோக்கி ஒரு வண்டி வரும்போது அது உருவாகக்கூடிய சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்குது, நம்மள்கிட்ட இருந்து விலகி போகக்கூடிய வண்டி உருவாகக்கூடிய சவுண்டு வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை நோக்கி வரும்போது தூரத்துலேருந்தே அந்த வண்டியோட சவுண்டு கேட்கும், ஆனால் நம்மள்கிட்ட இருந்து போகும்போது சீக்கிரம் அந்த வண்டியோட சவுண்டு வந்து நமக்கு கேட்காது. ஏன்னா தூரத்துலேருந்து நம்மளை நோக்கி வரும்போது அது உருவாகக்கூடிய சவுண்டு வந்து லோ ஃப்ரீக்குவன்சி, நம்மளிட்டேருந்து விலகி போகும்போது அது உருவாகக்கூடிய சவுண்ட் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி. ஏன்னா பின்னாடி ஹை ஃப்ரீக்குவன்சி வருது, முன்னாடி லோ ஃப்ரீக்குவன்சி வருது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது F1 கார் ரேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். இப்படி முன்னாடி உருவாகக்கூடிய அலையும் பின்னாடி உருவாகக்கூடிய அலையும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் வந்து டாப்ளர் எஃபெக்ட். இது வந்து ஒளிக்கும், அதாவது லைட்டுக்கும் வந்து இந்த எஃபெக்ட் இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியாது. அதே இது நம்ம விண்வெளியில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸிஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால் நம்மளிருந்து விலகி போகக்கூடிய கேலக்ஸிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். நம்மளை நோக்கி வரக்கூடிய கேலக்ஸிஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளூவிஷ் கலரில் இருக்கும். ப்ளூ வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி லைட், ரெட் வந்து லோ ஃப்ரீக்குவன்சி லைட். நம்ம அந்த கேலக்ஸிஸ்லாம் நம்மள்ட்ட வந்து விலகி போகிறதுனால அது வந்து ரெட் கலரில் இருக்குது. அந்த கேலக்ஸிஸ்லாம் நம்மளை நோக்கி வர்றது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து எட்வின் ஹபிள் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இதை வந்து ஹபிள்ஸ் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹபிள்ஸ் ரெட் ஷிஃப்ட்னா வேற ஒன்றும் இல்லை, டோப்ளர் எஃபெக்ட் வந்து லைட்டுக்கு எப்படி அப்ளை ஆகுது என்பதுதான். இதே மாதிரி எம்டி ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் உருவாகுது. இந்த அலைகளினால தான் வந்து நேரம் உருவாகுது. ஸ்பேஸ் எங்கெல்லாம் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிருக்குதோ அங்கே வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ட்ராவல் பண்ணும். ஸ்பேஸ் எங்கெல்லாம் விரிவடைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் வந்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கங்கள் ஏற்படுறதுனால டைம் வந்து வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாகவும், மூவ் பண்ணாத ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கடந்து போயிட்டுருக்கு. டைம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பர்சனலான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அது எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை. ஆனால் நம்ம எல்லாருமே ஏறக்குறைய ஒரே ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம், அதனால நமக்கு இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப தெரியலை. ஆனால் பல வகை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டைம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், மெதுவாக மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் என்பதற்கு. ஸோ டைம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி டைம் வந்து புவியிருப்பு இசை உங்களை சுற்றி எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்தும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம இனிமேல் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்.